இந்தியாவில் வரும் டிசம்பர் மாதம் வரை பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கு சாத்தியமில்லை என்று மத்திய கல்வி அமைச்சக நிலைக்குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், துறையின் செயலாளர் அமித் கரே மற்றும் பல்வேறு மாநிலங்களின் கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்ட பள்ளிகள் கல்லூரிகளை திறப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பஞ்சாயத்துக்கு வர வேண்டியவங்களை வந்துட்டாங்க, நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க. அப்போது வைரஸ் தொற்று இன்னும் குறையாத நிலையில் பள்ளி கல்லூரிகளை மீண்டும் திறந்தால் பாதிப்பு அதிகமாகும் என்று அதிகாரிகள் கருத்து தெரிவித்தனர். முடிவா என்ன சொல்றீங்க? எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் எல்லாம் இல்லை சார், என் சனங்களோட நிம்மதி. அவங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம். இதனால் வரும் டிசம்பர் மாதம் வரை பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கு இயலாத சூழ்நிலை நிலவுகிறது என்றும் கல்வித்துறை செயலர் அமித் கரே தெரிவித்தார். ஆனால் கல்லூரிகளின் இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வுகளை விரைவில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வித்துறை நிலைக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வுகள் குறித்த வழக்கு விசாரணையின் முடிவு மற்றும் வைரஸ் தொற்றின் பாதிப்பு அவற்றிற்கேற்ப பள்ளி கல்லூரிகளின் தரப்பு குறித்து முடிவெடுக்கலாம் என கல்வித்துறை நிலைக்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆஹா, சுனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. டிக்டாக் செயலியை கையகப்படுத்துவதில் பல்வேறு நிறுவனங்களுக்கிடையே போட்டி அதிகரித்துள்ளது. ட்விட்டரும் அதில் இணைந்திருக்கிறது. ஓகே, மீட்டிங் முடிஞ்சது, நீங்க எல்லாம் போலாம். சாம்பாரியா முதல் பால்லிய சிக்ஸர். டிக்டாக் அண்மை காலமாக அடிக்கடி விவாதிக்கப்படும் சொல். எல்லையில் சீனாவுடனான மோதலை அடுத்து சீன தயாரிப்புகளுக்கு எதிரான மனநிலை இந்தியாவில் தோன்றியது. இதையடுத்து டிக்டாக் உள்ளிட்ட சீன செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்க தம்பி, பறக்க முடியல. ஏற்கனவே பல்வேறு விவகாரங்களில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் நீடிக்கும் நிலையில் அமெரிக்காவிலும் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. எனவே ட்ரம்ப் நிர்வாகம் டிக்டாக் செயலிக்கு தடை விதித்துள்ளது. செப்டம்பர் 15 நாள் முதல் தடை அமலுக்கு வரும் நிலையில் அதற்குள் அமெரிக்க நிறுவனத்திடம் டிக்டாக்கை விற்கலாம் என்ற வாய்ப்பை ட்ரம்ப் நிர்வாகம் வழங்கியுள்ளது. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கலாம். டிக்டாக் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு செயலி, உண்மை தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. எனவே பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் டிக்டாக்கின் அமெரிக்க உரிமையை வாங்குவதற்கான போட்டியில் இறங்கியுள்ளன. இந்த போட்டியில் முன்னணியில் இருக்கிறது மைக்ரோசாப்ட். டிக்டாக்கை வாங்குவது தொடர்பாக ஏற்கனவே அதன் தாய் நிறுவனமான பைட் டான்ஸிடம் மைக்ரோசாப்ட் நிறுவனம் பேச்சு நடத்தி வருகிறது. ஆனால் இதற்கு மைக்ரோசாப்டின் இணை இயக்குநர் பில் கேட்ஸ் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் டிக்டாக்கின் அமெரிக்க உரிமத்தை வாங்கும் முயற்சியில் ட்விட்டரும் இறங்கியுள்ளது. இதுகுறித்த பேச்சு தொடங்கி இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. எனினும் இப்போட்டியில் மைக்ரோசாப்ட் வெற்றி பெறும் என்றே சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 15 தேதிக்குள் டிக்டாக் யார் வசம் செல்கிறது என்பது தெரிய வந்துவிடும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் நல்லது, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.